அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சார் எக்ட்ரி சேனல். இன்றைக்கி நம்ம வந்து முக்கியமான ஒரு அஞ்சு பங்குகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நல்ல ஸ்டாக்ஸாக இருக்குது. அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு நான் சன் டிவி எடுத்திருக்கேன். சன் டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்மெண்ட் கிடச்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதை வந்து ரைட் ஒரு ட்ரெண்டை வந்து உடச்சிட்டு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, நல்லா சூப்பராக கொடுத்துருக்கு. ஸோ இந்த இந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்ட்ரி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 493 ரூபாய்க்கு என்ட்ரி கொடுக்கலாம். உங்களுடைய டார்கெட் வந்து 517 ரூபாய்க்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதே மாதிரி ரெண்டாவது டார்கெட் வந்து 552 ரூபாய் இருக்குங்க. மூணாவது டார்கெட்டு 564 ரூபாய்க்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, நீங்கள் வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஆனால் வெயிட் பண்ணி கொஞ்சம் நிஃப்டி 50 வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுங்க. ஆனால் வந்து இந்த டார்கெட் இந்த என்ட்ரி லைனை மட்டும் கொஞ்சம் 493 தாண்டி பிரேக் அவுட் கொடுத்த பிறகு நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ நான் சொன்னது எல்லாமே ஸ்விங் ட்ரேடிங்க்கு தான். ஸ்டாப் லாஸ் கொடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். 470 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. சரி, நம்ம அடுத்த ஸ்டாக்கு பார்த்தோம்னா ஐஆர்சிடிசி வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அது ரெண்டு நாளுக்கு முன்னாடியே கொடுத்துருச்சு, பட் ஒரு சின்ன டவுட் இருந்தது, அதனால போடாமல் விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்கு. ஸோ இது ஏறுச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரைஸில் ஏறும். என்ட்ரி கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் 1841 ரூபாயில் என்ட்ரி கொடுக்கலாம். இந்த பிரேக் அவுட் கொடுத்த பிறகு என்ட்ரி கொடுங்க. எல்லாமே நான் சேஃபர் சைடு தான் சொல்லிட்டுருக்கேன், அதிக ஸ்விங் ட்ரேடிங்காக சொல்லிட்டுருக்கேன். ஸோ ஒரே நாளில் டக்குன்னு நிஃப்டி வந்து திடீர்னு கீழே இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால் பொறுமையாக இருந்து பார்த்துட்டு என்ட்ரி கொடுங்க. டார்கெட் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து 1995 டார்கெட் வைங்க. 2210 ரூபா வந்து செகண்ட் டார்கெட் வைங்க. ஸ்டாப் லாஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக 1674 ஸ்டாப் லாஸ் கொடுத்து எக்ஸிட் ஆகிடுங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை லாங் டேர்ம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். பட் ஸ்விங் ட்ரேடிங் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். சரி, அடுத்த ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து கிரானுலர்ஸ் இந்தியா லிமிடெட், அதை எடுத்துருக்கேன். இப்போ கிரானுலர்ஸ் இந்தியா லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவலிங் ஃபுல்லாகவே ஒரு ஃபாலிங் சேனலில் தான் ட்ராவல் ஆகிருந்தது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து டச் பண்ணிவிட்டு திருப்பி இறங்கியிருக்கு. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் நான் வந்து இப்போதைக்கு வந்து என்ட்ரி எங்கே கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 346 வந்தால் நீங்கள் என்ட்ரி கொடுங்க. 46-47 வந்தால் என்ட்ரி கொடுங்க. டார்கெட்டு உங்களோட டார்கெட் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டு 364 வச்சுக்கோங்க. எல்லாமே ஸ்விங் ட்ரேடிங்க்கு தான். 380 செகண்ட் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. தேர்ட் டார்கெட்டு 394 வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸிட் ஆகிறதா இருந்தாலும் ஆகிக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக போட்டுக்கோங்க. 314 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் என்ட்ரி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்கை ஸ்விங் ட்ரேடிங்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லான ஸ்டாக்கு இது வந்து இப்போதைக்கு. ஸோ அடுத்தது வந்து இந்தியா ஹோட்டலு. இந்தியா ஹோட்டல் பாருங்கள், இந்த ட்ரெண்டு லைனை பிரேக் அவுட் கொடுத்து சூப்பராக இதனால் ஏறி இருக்கு. ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் தான் நான் கொடுக்கலாம்னு இருந்தேன். அதனால தான் இந்த ரெண்டாவது கண்டியில் வந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. ஸோ இன்னும் கூட எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கனால, ஏன்னா நிஃப்டி வந்து கொஞ்சம் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து இந்த இந்தியா ஹோட்டல் பார்க்கணும். ஏன்னா லாக்டவுன் போட்டனால ஹோட்டல்ஸ்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் அதனால் பொறுமையாக இருந்தேன். பட் ஆனால் நல்ல ஒரு நாலு நாளாக நல்ல ஒரு ட்ரெண்டை கொடுத்துருக்கு, அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கனால இந்த ஸ்டாக்கை நான் இப்போ எடுத்திருக்கேன். என்ட்ரி பார்த்தீங்கன்னா 115 ரூபாய்க்கு என்ட்ரி ஆகுங்க. உங்களுடைய டார்கெட் வந்து 119 ரூபா வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் இன்ட்ராடே கூட பண்ணி பார்க்கலாம். டார்கெட் வந்து ரெண்டாவது டார்கெட் வந்து 123 ரூபா வச்சுக்கோங்க. சாரி, இந்த இடத்துல நான் எஸ்டி எழுதிட்டேன். T1 T2 போகிறது பதிலாக அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் வந்து 104 ரூபா ஸ்டாப் லாஸ் கொடுத்து நீங்கள் வெளியே வந்துடலாம். சரிங்களா, இது கொஞ்சம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த ஸ்டாக்கு இன்ட்ராடே பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம். ஏன்னா வால்யூம் பார்த்தீங்கன்னா நல்லாவே நல்லா ஏறிட்டுருக்கு, சூப்பராக ஏறிட்டுருக்கு. இதை நம்மளுடைய ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்தனால இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இன்ட்ராடேக்கும் பயன்படுத்தலாம். இல்லை நீங்கள் சின்னதாக ஸ்விங் ட்ரேடிங் பயன்படுத்தினாலும் பார்த்துக்கலாம். சரி, நம்ம அடுத்த ஸ்டாக்ஸ் பார்ப்போம். அடுத்து வந்து டாடா கெமிக்கல்ஸு. இதில் வந்து எனக்கு இன்னும் கான்ஃபிடென்ஸ் வரலை, பட் இருந்தாலும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும் இல்லையா. அதனால் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் கொடுக்கட்டும். கொடுத்த பிறகு நீங்கள் என்ட்ரி கொடுங்க. கிட்டத்தட்ட 780 மேலே என்ட்ரி கொடுங்க. அதுக்கப்புறமா அதனால தான் நான் எதுவும் மென்ஷன் பண்ணலை. 770 மேலே மென்ஷன் கொடுங்க. 770 மேலே நீங்கள் பை பண்ணலாம். பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 836 வந்து டார்கெட்டாக வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஹை ரேஞ்சில் இருக்கிறனால என்னால் வந்து சரியான ஒரு இது வர முடியல. அதனால் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டார்கெட் மட்டும் 836 வச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் 836 வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட் மட்டும் வச்சு நீங்கள் எக்ஸிட் ஆகிறது நல்லது. ஸ்டாப் லாஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து
25 கொடுத்து ஸ்டாப் லாஸ் கொடுத்து எக்ஸிட் ஆகிடுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மானிட்டர் பண்ணி இந்த 5 ஸ்டாக்கை நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி கண்டிப்பாக மானிட்டர் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த ஒரு தகவலும் சந்திக்கலாம்.